Hi guys, welcome to Imsubu official. என்னடா சுபு சேனல்ல அவன் இல்லாம நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ எடுத்தோம். அதாவது 1 மில்லியனுக்கான சர்ப்ரைஸ் வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ போஸ்ட் ஆச்சு, நீங்க இன்னும் பார்க்கலாம், உடனே போய் பார்த்துருவாங்க. சுபுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா 1 மில்லியன்றது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களை பொறுத்த வரையும். ஏன்னா அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கான், அதுக்காக ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கினே இருந்தேன். அப்போ தான் மியூசிக் அல்லியப்போ அவன் அஸ்யூஸில் ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருந்தான் ஃபோனு. அதில் வந்து 21 மெகா பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணேன். அதை வச்சு தான் நாங்கள் டிக்டாக்லாம் பண்ணியிருந்தோம், மியூசிக்கல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பண்ணும்போது எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே ஐஃபோன் மேலே வந்துச்சு. ஏன்னா எல்லோரும் சூப்பர் சூப்பர் கிளாரிட்டியில் வீடியோ கொடுப்பாங்க, எங்களால் அந்த கிளாரிட்டியில் வீடியோ கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் எனக்கு அந்த ஐஃபோன் மேலே பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவனுக்கும் அதே வருத்தம், அதே இன்ட்ரெஸ்ட், அதே எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் அவனுக்கு ஃபோன் வாங்காமல், அவனுக்கு ஐஃபோன் வாங்காமல் எனக்கு வாங்கி கொடுத்தான். ஐஃபோன் 7 ப்ளஸ் வாங்கி கொடுத்தான் அந்த டைமில். அந்த டைமில் வந்து அது 43,000. ஸோ அது அவனுக்கு வாங்கிக்காமல் அவன் எனக்கு வாங்கி கொடுத்தான். அப்புறம் ஒரு 1 இயர் கழித்து அவனுக்கு ஒரு எக்ஸ்ஆர் வாங்கிட்டான். அப்புறம் அந்த எக்ஸ்ஆர் வாங்கின ஒரு 6 மந்த்ஸ் கழித்து மதுவோட பர்த்டே வந்தது. மதுவோட பர்த்டேக்கு ஏதாவது பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐஃபோன் 11 அப்போ தான் லான்ச் ஆச்சு. ஸோ மதுவுக்கு ஐஃபோன் 11 வாங்கி கொடுத்துறான். அப்புறம் 3 மந்த்ஸ் கழித்து எனக்கு ஐஃபோன் 11 வாங்கி கொடுத்தான். அவன் ஏன் எனக்கு ஐஃபோன் 11 வாங்கி கொடுத்தான்னு எனக்கு இப்போ வரையும் தெரியல. ஏன்னா 7 ப்ளஸ் அந்த டைமில் சூப்பர் கண்டிஷனில் இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபோன், எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் அவன் எனக்கும் வாங்கி கொடுத்தான். ஸோ அந்த டைமில் நான் யோசித்தேன், பரவாயில்ல, அவனுக்கு வாங்கிக்காம எனக்கு வாங்கி கொடுத்துருக்கானே, அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்கானே நம்ம மேலே, நம்மளும் ஒரு சம்பாதிக்கிற டைமில் பெருசாக வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் வாங்கி கொடுத்தா சாதாரண ஃபோனாக வாங்கி கொடுக்குறாரு. இதுக்குள்ளே டாப் 10ல் என்ன ஃபோன் இருக்கோ அதான் வாங்கி கொடுக்கணும்னு என் மைண்டில் ரொம்பவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு வாங்கினது தான். இது வந்து பிராங்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. இவ்வளோ காலைல பண்ணதுக்கு ஏதோ செய்கிறதுக்காக வேண்டியிருக்காங்க. இது பிராங்கு, எனக்கு நல்லா தெரியும் இது பிராங்கு. பிரிடா கிஃப்ட் எல்லாம் பிரிக்கணும்டா. ஏதோ வெடிய கிடையாது போதோ. எத்து போடுறா வெல்ல குப்பியாவதுடா, அம்மா தானே கிளீன் பண்ணு. பொறுமைடாது தெரியுமா, எப்படி கஷ்டப்பட்டு சுத்துறாங்க. சத்தியமா ஏதோ துணி மாதிரி தெரியுது, துணி கிளாத் வேற லெவல், பேக்கிங் வேற லெவல், பேக்கிங் வேற லெவல். பிரியாணி பொட்ல இல்லடா, ஏதோ பெட்டியா தான்டா இருக்கு. இல்ல டப்பாயிது பழைய டப்பா இது கொடுக்க மாட்டேன்.
ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் 1 TB வாங்கி கொடுத்துட்டேன். என்னடா நீ 13 ப்ரோ மேக்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பணக்காரனா அவ்வளோ சம்பாதிக்கிறியா அப்படின்லாம் கேட்டால் சத்தியமாக கிடையாது. மாதம் 15,000 இஎம்ஐயில் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா எனக்கு வீட்டில் மணி கொடுக்க வேண்டிய டிபெண்டன்ட் கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா சுபு தான் வீட்டை ஃபேமிலி ஃபுல்லாக ரன் பண்ணலாம். ஸோ அதனால் ஏன்னா எனக்கு வர மொத்த காசையும் போட்டு ஃபோன் வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் சென்னையில் இருக்க எல்லா ஷோரூம்லேயும் போய் கேட்டால் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா ஆசை வந்துடுச்சு, அதுக்கான வேவும் ரெடி பண்ணிட்டேன், இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மதுரையில் நமக்கு ஒரு அண்ணா இருக்கார், ரொம்பவே க்ளோஸ் ஆனா அறிவண்ணா அவர் பேர். அடிக்கடி அவர் வீட்டுக்கெலாம் போவேன், அவர் நம்ம வீட்டுக்கெலாம் வருவார். ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணேன், நான் இதுமாரி 13 ப்ரோ மேக்ஸ் புக் வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன், இங்கே எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, நீங்கள் வாங்கிட்டு வாங்கினா அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் கடைக்கு போயிட்டு தம்பு இந்த கலர் வேணுமா அந்த கலர் வேணுமா அப்படின்னு கேட்டு உடனே வாங்கிட்டு வந்தார். ஐஃபோனை பார்த்தோன்னே அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். தெரியுமா யாருக்கிட்டுமே சொல்லல, தின்னாக்கே எனக்கு அடிவண்ணனுக்கு அம்மாவுக்கு டாடிக்கு. இது சத்தியமா பயங்கர சர்ப்ரைஸ். இது யோசிச்சிருந்தேன் சரி வாங்கணும்ன்ட்டு, பட் ஆனால் இவ்வளோ காசு கார் வாங்க போகிறோம் எல்லாம் இது பண்ண போகிறோம்ன்ட்டு இவ்வளோ செலவு வேணாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். பரவாயில்ல ஐபோன்ன்றது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஜோஷி வீட்டுக்கு, மது வீட்டுக்கு இல்ல, ஜோஷி வீட்டுக்கு. ஆமா அதிகண்டா அவங்க ஊர்ல மட்டும்தான் ஸ்டாக் இருக்கு. 180,000. ஆமாம் பார்த்தேன், 1,79,000 சம்திங் பார்த்தேன். அதுவும் 1 TV தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் கேட்டான், நான் அதை சும்மா சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா நிறைய பேர் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் எல்லாருமே ஐஃபோன் வாங்குறாங்க, நானும் வாங்கியிருக்க வேண்டியது தான். 13 ப்ரோடா 13 ப்ரோ மேக்ஸ். ஆ ஆமாம் அதான். ஸோ எல்லாம் வாங்கி இப்படி பிரிப்பாங்க, எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அதுமாதிரி பிரிக்கணும்ன்ட்டு பிரிச்சிட்டேன். அதான் சொல்கிறேன், தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை ரொம்ப நாள் முறையே எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. சர்ப்ரைஸ்னா நிஜமா இதுவே பெரிய சர்ப்ரைஸு பண்ணுவாங்கன்ட்டு. பட் ஆனால் இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் இவ்வளோ ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதில் வந்து ஒரு 0.0.0.1% கூட இவனுக்கே தெரியல அவன் பிரீடா பிரீடான்றான். நிஜமா ரொம்ப 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 ஹாப்பி. நான் தேங்க்ஸ் நான் முதலேருந்து அறிவனெல்லாம் வந்தார் இதுக்காக, அப்புறம் ஈவெண்ட்டுக்காக வந்து அவங்கள ஜாலியாக நிஜமா ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வாங்க செல்ஃபி எடுக்கலாம் இல்லை.